ஹலோ மோட்டார் சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜோட பல்சர் 220F அப்படிங்கிற இந்த ஒரு செமிஃபேட மோட்டார் சைக்கிளோட நியூ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 220F-ஐ பொறுத்த வரைக்கும் ஆனிவர்சரி எடிஷன் அப்படிங்கிற ஒரு நேமில் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க பஜாஜ். எப்போ இந்த பைக் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான கிராஃபிக்ஸ் இந்த பைக்கில் வந்து கொடுக்க போகிறாங்க, ஏன்னா ஆனிவர்சரி எடிஷன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில யூனிட்ஸ் மட்டும்தான் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூவான டிசைன் அண்ட் நியூவான ஒரு கிராபிக்ஸ் தான் அதில் கொடுப்பாங்க. ஸோ எப்போ இந்த பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பஜாஜில் பிடிச்ச பைக் எது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பஜாஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலமாக ஃபேமஸான ஒரு மோட்டார் சைக்கிள் அப்படின்னா இந்த பல்சர் 220F அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு செமிஃபேட மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக் அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவில். ஆனால் இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. எதனால அப்படின்னு பார்க்கும்போது F250 அப்படிங்கிற புதுசாக ஒரு 250 செக்மெண்ட் செமிஃபேட மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ணதுனால இந்த 220F வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் நிறைய ஃபேன்ஸ் வந்து இந்த 220F எப்போ லான்ச் ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரு க்வெஸ்சனாக இருக்கு. கூடிய சீக்கிரம் அதுக்காக பார்த்தீங்கன்னா பஜாஜ் வந்து ஆனிவர்சரி எடிஷன் அப்படிங்கிற ஒரு எடிஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா அப்கமிங் அக்டோபர் வந்து இந்தியாவில் ஆனிவர்சரி எடிஷன் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 220F-ஓட அதே டிசைன் அதே பேட்டர்னில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த 220F-ஓட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும் ரியரில் ஷாக் அப்சர்வரும் கொடுக்க போகிறாங்க. அண்ட் பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் டியூல் சேனல் ஏபிஎஸும் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆனிவர்சரி எடிஷன் அப்படிங்கிறதுனால ஒரு சில யூனிட்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 months இந்த பைக்கோட சேல் அப்படிங்கிறது தீந்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இந்த பைக் திரும்பவும் வந்து கண்டினியூவாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஒரு அக்டோபர் அப்படின்னும் போது நவம்பர் டிசம்பர் இந்த இயர் எண்டுக்குள்ளே இந்த பைக்கோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகிடும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சாலிடான பில்டு குவாலிட்டி, ஒரு நல்ல ரைடிங் எக்னாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். அண்ட் இந்த பைக்கில் பிடிச்ச விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த பைக்கோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் அப்படின்னு சொல்லலாம். பை ஃபங்க்ஷனடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க கடைசியாக இது வந்து டிஸ்கண்டினியூ பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு லுக் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு பைக். ஸோ இந்த பைக்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 horsepowerம் 14 Nm of டார்க்கும் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிடிஎஸ்ஐ இன்ஜின் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு அப்ரைட்டான ரைடிங் எர்கனாமிக்ஸும் இருக்க போகுது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு மோட்டார் சைக்கிள் இந்த வருஷம் அக்டோபர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனிவர்சரி எடிஷன் அப்படிங்கிறது 220F-ல வரப்போகுது. ஸோ 18 அதாவது பார்த்திங்க அப்படின்னா 180 அப்படிங்கிற இந்த ஒரு வேரியண்ட்டும் பார்த்திங்கன்னா வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ 220F மட்டும் தான் இந்த பைக்கோட ஆனிவர்சரி எடிஷன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. வேறு எந்த ஒரு செக்மெண்ட்லேயும் பைக் வந்து வரப்போகிறது இல்லை. இந்த பைக்கே பார்த்திங்கன்னா ஒரு சில யூனிட்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக தீந்துரும் அப்படிங்கிறது தான். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த பைக்கான புக்கிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் கடைசியாக இந்தியாவில் வரப்போகிற ஒரு பெஸ்ட்டான ஒரு லெஜெண்டரி பைக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த பைக் வந்து நிறைய பேரோட ட்ரீம் பைக்காக இன்றைக்குமே இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பைக்கோட ஒரு லுக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே R15 CBR சீரீஸ்லாம் இருக்கும் போது இருந்தே இந்த பைக் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. காரணம் என்னென்னா நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு கொடுத்தது தான் பெரிய காரணம். இந்த பைக் கண்டிப்பாக 140,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த பைக்கோட ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல நியூஸ், குட் நியூஸ் வந்து சொல்லிருக்கேன் அப்படிங்கறத நினைக்கிறேன். சோ இந்த பைக் இந்த வருஷம் அக்டோபர் லான்ச் பண்ண போறாங்க நண்பா. தயவு செஞ்சு கொஞ்சம் இது வந்து ஒரு பேக் நியூஸ் கிடையாது.